ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய ஆன்மீக தகவல்களை சக்தி டிவி ஊடாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். எல்லாரும் பேப்பரையும் பேனையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த தகவல்களை நீங்கள் எழுதி வச்சிருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லி கொடுங்க. உங்களுடைய நட்சத்திரப்படி எந்த சித்தரை நீங்கள் வணங்க வேண்டும்? 18 சித்தர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். 18க்கு மேலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சித்தர்கள் எங்களுடைய பூமியில் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள். அவர்கள் மறைந்துன்றதை விட அனுக்கிரகம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள், ஜீவசமாதி அடைந்து கொள்வார்கள். அவர்கள் இறந்தாலும் அவர்களுக்கு பின்னே அவர்களுடைய ஆத்மா எங்களுக்கு இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. சித்தர் வழிபாடு என்பது ஒரு தனி வழிபாடு. இப்போ நான் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் எந்த சித்தரை வணங்க வேண்டும்? முதல்ல ஒரு எபிசோட் சொல்லியிருந்தேன், உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் எத்தனை முகமுள்ள ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரரா இத்தனை முகம், இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எத்தனை முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன், பேப்பரும் பேனையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு நீங்கள் என்ன சித்தரை வணங்க வேண்டும்? சித்தரை எப்படி வணங்குன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ சும்மா அகத்தியர் ரெண்டு வையுங்களே, ஓம் அகத்தியர் பாதம் போற்றி 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 என்று சொல்லணும். அகத்தியரை விட்டுறாமல் தன்வந்தரி சித்தரை வணங்க வேணுங்களே, ஓம் தன்வந்தரி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. ஒன்றுக்கு ஓம் என்று சொல்லணும், அதுக்கு பிறகு சித்தருடைய பெயரை சொல்லணும், அதுக்கு பிறகு பாதம் போற்றி போற்றி இப்படி சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர் காலாங்கிநாதர் என்கின்ற சித்தரை வணங்க வேணும். அப்போ அவையில் எப்படி வணங்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்? ஓம் காலாங்கிநாதர் சித்தம் பாதம் போற்றி போற்றி போற்றி, காலாங்கிநாதர் சித்தர் பாதம் போற்றி 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 இப்படி வணங்குவோம். பரணி நட்சத்திரக்காரருக்கு போகர், அப்போ ஓம் போகர் சித்தம் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஓம் போகம் சித்தர் பாதம் போற்றி 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 இப்படி வணங்குவோம். இப்போ நான் 27 நட்சத்திரங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர்களுடைய பெயரை சொல்லித்தாரன். கண்டிப்பாக இந்த முறையை செஞ்சு பாருங்கோ, உங்களுக்குண்டான சித்தரை நீங்கள் வணங்கி பாருங்கள். நிறைய விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். இப்போ முதல்ல நான் இதை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் காலங்கிநாதர், காலங்கிநாதர் சித்தருடைய பேர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பரணி நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் போகர், போகர் எங்கே இருக்கார்? பழனி மலையில் போகருக்கு சமாதி இருக்கு, போகர். கார்த்திகை நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் ரோமகிரி சித்தர், ரோமகிரி சித்தர், ரோமகிரி சித்தர். கார்த்திகை நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் ரோமகிரி சித்தர். ரோஹிணி நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் மச்சை முனி, மச்சமுனி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார், அவரைத்தான் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர் வணங்க வேண்டிய சித்தர் பாம்பாட்டி சித்தர். நீங்கள் எல்லா நட்சத்திரத்தையும் எழுதி வச்ச கொட்டாதான் உங்களோட நட்சத்திரம், மனைவியிட நட்சத்திரம், பிள்ளைகளிட நட்சத்திரம், பேரப்பிள்ளைகளிட நட்சத்திரம், நண்பர்களுடைய நட்சத்திரம், பக்கத்து வீட்டுக்கார நட்சத்திரம், எல்லாருக்கும் இதை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். சரி, ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மச்சமுனி சித்தரை வணங்க வேண்டும். முருகசீரிட நட்சத்திரக்காரர் பாம்பாட்டி சித்தர், முருகசீரிட நட்சத்திரக்காரர் ஓம் பாம்பாட்டி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. முருகசீரிடத்துக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இடைக்காடல் சித்தர், இடைக்காடல் சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஓம் இடைக்காடல் சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தன்வந்தரி சித்தர், ஓம் தன்வந்தரி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தன்வந்தரி சித்தர். பூச நட்சத்திரக்காரர்கள் கமலமுனி சித்தர், ஓம் கமலமுனி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, கமலமுனி சித்தர் பூச நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர் அகத்தியர், எல்லாருக்கும் தெரிஞ்ச சித்தர் அகத்தியர், ஓம் அகத்தியர் சித்தர் அகத்தியர் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஆயில்ய நட்சத்திரக்காரர் அகத்தியர். மக நட்சத்திரக்காரர்கள் சிவ வாக்கியர், அவரும் பெரிய சித்தர்,
ஓம் சிவ வாக்கியல் சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, அல்லது ஓம் சிவ வாக்கியல் பாதம் போற்றி போற்றி போற்றி. மகத்துக்கு பிறகு பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ஆண்டாள், ஆண்டாள்ன்றது உங்களுக்கு தெரியும், பெருமாள் ஆண்டாள், ஆண்டாள் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஸ்ரீ ஆண்டாள் பாதம் போற்றி போற்றி. யார் பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் பிறந்தது. உத்தர நட்சத்திரக்காரர்கள் காகபுஜண்டர், மிக பிரபல்யமான சித்தியர் சித்தர், நாடி ஜோதிடக்காரர் எல்லாம் இவரைத்தான் கும்பிடுறது. உத்தர நட்சத்திரக்காரர்கள் காகபுஜண்டர் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஹோம் காகபுஜண்டர் பாதம் போற்றி போற்றி போற்றி. அஸ்த நட்சத்திரக்காரர் கருவூரா, ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த சித்தர், தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கிறார். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கருவூரர், கருவூரர் பாதம் போற்றி போற்றி போற்றி. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புண்ணாக்கு சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புண்ணாக்கு சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புளிப்பாணி, புளிப்பாணி என்றவர் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை புளிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார், ஜோதிட தகவல்களை. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புளிப்பாணி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. விசாக நட்சத்திரக்காரர்கள் குதம்பை சித்தர், குதம்பை சித்தர்ன்ற ஒருத்தர், அவரும் பிரபல்யமான சித்தர். விசாக நட்சத்திரக்காரர்கள் குதம்பை சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வான்மீகி சித்தர், வால்மீகியை தான் வான்மீகி சித்தர் பாதம் போற்றி. கேட்டை நட்சத்திரக்காரர் வியாசர், எல்லாருக்கும் தெரியும் வேதத்தை தந்தவர் வியாசர். அப்போ கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வியாசர், ஓம் வியாசர் பாதம் போற்றி போற்றி போற்றி. மூல நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி, யோகங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது பதஞ்சலி முனிவர், ஓம் பதஞ்சலி சித்தர் பாதம் போற்றி போற்றி. மூல நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி, பதஞ்சலி யோக சூத்திரம்டே ஒரு பாடம் இருக்குது. பூராட நட்சத்திரக்காரர்கள் ராமதேவ சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, பூராட நட்சத்திரக்காரர்கள் ராமதேவ சித்தர் பாதம் போற்றி போற்றி. உத்தராட நட்சத்திரக்காரர்கள் கொங்கணனார் சித்தர், உத்தராட நட்சத்திரக்காரர்கள் கொங்கணனார் சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. திருவோண நட்சத்திரக்காரர்கள் தட்சணாமூர்த்தி, ஓம் தட்சணாமூர்த்தி பாதம் போற்றி போற்றி போற்றி. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமூலர், திருமூலர், திருமூலர் தான் திருமந்திரத்தை சேர்ந்தவர், திருமூலர் பெரிய சித்தர், திருமந்திரத்தை அவர் தான் சொல்லியிருக்கார். முடிஞ்சால் எல்லாரும் திருமந்திர தொடக்கா வாசித்து பாருங்கள், திருமூலர். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஓம் ஸ்ரீலஸ்ரீ திருமூல சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி. சதய நட்சத்திர, சதய நட்சத்திரக்காரர்கள் கௌபாலர் என்ற சித்தர், கௌபாலர் சித்தர் சதய நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓம் ஜோதிமுனி சித்தர் பாதம் போற்றி போற்றி போற்றி, புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜோதிமுனி சித்தர். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் டமரதர் என்ற ஒரு சித்தர், டமரதர், டமரதர், டமரதர் என்ற சித்தம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுந்தரானந்தர் என்ற சித்தம், சித்தர். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுந்தரானந்தர் என்கின்ற சித்தருடைய பாதத்தை போற்றி போற்றி போற்றி. 27 நட்சத்திரத்திற்கும் உடைய 27 சித்தர்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். சித்தர்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழியும். நான் என்ன சித்தரோட பெயரை சொல்கிறேனோ அந்த நட்சத்திரக்காரர்கள், அந்த சித்தர்களுடைய பெயரை 108 தரம் சொல்லி வந்தால், இப்போ நான் சும்மா சொல்கிறேனே, பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு போகர் தான் சித்தர். அப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் ஓம் ஸ்ரீ போகர் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ போகர் பாதம் போற்றி போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ போகர் பாதம் போற்றி போற்றி போற்றி, இப்படி 108 தரம் சொல்லிவாங்க. ஒரு நாளைக்கு 108 தரம், ஒரு மண்டலம் 48 தினங்கள், 108 தரம் வீதம் 48 தினங்கள் சொல்லி வந்தால் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்கள் உங்களுக்கு முன் தோன்றி காட்சி அளிப்பார்கள். சித்தர்கள் உங்களுக்கு வரக்கூடிய அபச சகுனங்களை எல்லாம் நிப்பாட்டுவார்கள். சித்தர்கள் உங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார்கள். சித்தர்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களை செய்து தருவார்கள். உங்களுடைய கண்டங்களில் இருந்தும், தத்துக்களில் இருந்தும், விபத்துக்களில் இருந்தும் சித்தர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். சித்தர்கள் கனவில் வந்து உங்களோடு பேசுவார்கள். சித்தர்களை மதித்து நம்பிக்கையோட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரம், எல்லாரும் எல்லா சித்தரையும் கும்பிடலாம், 18 சித்தரை யார் வேண்டுமென்றாலும் கும்பிடலாம், ஆனாலும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தரை நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள்.
சித்தர் வழிபாடு கொண்டு இருக்கத்தான் வரும். நாங்கள் சிவனை கும்பிட்றோம், முழு முதல் கடவுளை கும்பிட்றோம், விளையா விநாயகரை தடைகள் நீக்க கும்பிட்றோம், குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இதெல்லாம் செய்தாலும் சித்தர்கள் வழிபாடு முக்கியமான விஷயம். உங்களுக்கு முன்னுக்கு நின்று உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் சித்தர்கள். என்ன நேர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய சித்தர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். மேலும் ஒரு முறை சித்தர்களை பற்றி நிறைய சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.